இரண்டாம் வகுப்பு தமிழ் இணைப்பு பாடப்பயிற்சி புத்தகத்தில் நாள் 7 மற்றும் 8 பயிற்சித்தாள்களை பார்ப்போம். நாள் 7 பாடத்தலைப்பு பார்த்திங்கன்னா இனியாவின் ஒரு வாரம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வினாக்களுக்கு வாய்மொழியை விடை கூறுங்க. உன் வீட்டில் உள்ளவர்களின் பெயர்களை கூறு. வீட்டில் உனக்கு கதை சொல்பவர் யார்? நீ எந்த கிழமையில் பிறந்தாய்? உனக்கு பிடித்த கிழமை எது? ஞாயிற்றுக்கிழமையில் நீ என்ன செய்வாய்? இதுக்கெல்லாம் நீங்கள் வாய்மொழியாக உங்களுடைய விடைகளை சொல்லுங்கள். இப்போ நம்ம வாரம் அப்படின்னாவே வாரத்தின் நாட்கள் 7. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்தில் வரும் இல்லையா, தாத்தா ஞாயிற்றுக்கிழமை கதை சொல்கிறார் அப்படின்ட்டு அந்த 7 நாட்களுக்கான செயல்களை வந்து அங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. அதோட மாணவர் செயல்பாடு, தனி மாணவர் செயல்பாடு, குழு செயல்பாடும் உண்டு. இப்போ நம்ம பயிற்சித்தாளை பார்ப்போம். எழுதி பழகுக. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய தாத்தா, பாட்டி, அண்ணன், அப்பா, அம்மா, அக்கால், மாமா, அத்தை, தம்பி, அதை அப்படியே கீழே எழுதுங்க. அடுத்து சரியானதை தேர்ந்தெடுத்து சரி என்று குறியிடுக. வாரத்தின் நாள்கள் 7. வாரத்தின் நாள்களின் பெயர்கள் கிழமை, வாரத்தின் விடுமுறை நாள் ஞாயிறு, வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய கிழமை வியாழன், வாரத்தின் இறுதி நாள் எது? சனி. அதற்கு நாம் சரியாக சரி என்று குறியிடுவோம் அல்லது வட்டமிடுவோம். அடுத்து கண்டுபிடி, வட்டமிடு. அங்கு அந்த கிழமைகளை கண்டுபிடியுங்கள், அவற்றிற்கு வட்டமிடுங்கள். சரியானதை தேர்ந்தெடுத்து சரி என்று குறியிடுக. அதாவது அம்மாவின் தம்பி என்னன்னு சொல்லுவோம், மாமா. உன்னுடன் பிறந்தவன் யார்? தம்பி. உன் அப்பாவின் அப்பா தாத்தா. உன் அம்மாவின் அம்மா பாட்டி. உனக்கு பின் பிறந்தவள் யார்? தங்கை. அடுத்ததாக நாம் பார்ப்பது நாள் 8 பயிற்சித்தாள். பாடத்தலைப்பு பார்த்திங்கன்னா வடிவங்கள். இங்கே கேட்கக்கூடிய வினாக்களுக்கும் நீங்கள் வாய்மொழியாக விடை கூறுங்கள். உனக்கு பிடித்த உணவுப் பொருட்கள் என்னென்ன? தோசை எந்த வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவத்தில். உனக்கு பிடித்த இனிப்பு ஒன்று கூறு. பேருந்தில் பயணம் செய்து இருக்கிறாயா? உன் பிறந்த நாளன்று உன் நண்பனுக்கு என்ன தருவாய்? வீட்டில் உனக்கு கதை சொல்பவர் யார்? இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடைகளை வாய்மொழியாக கூறுங்கள். வடிவங்கள் பாடத்தில் நம்ம ஒவ்வொரு பொருட்களும் என்னென்ன வடிவத்தில் இருக்குது, நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் வடிவங்கள் எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இங்கே தனி மாணவர் செயல்பாடில் அந்த வடிவங்களில் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புவோம். முக்கோணம், வட்டம், சதுரம், செவ்வகம். அடிப்படை வடிவங்கள் 4 பெயர்கள் தெரியும் தானே? சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். இங்கே விடுபட்ட வடிவங்களை எழுதுவோம். முக்கோணம், செவ்வகம், வட்டம் இருக்கப்போ விடுபட்ட வடிவம் எது? சதுரம். அடுத்ததில் பாருங்கள், வட்டம், சதுரம், செவ்வகம் இருக்குது. அப்போ எந்த வடிவம் விடுபட்டிருக்கிறது? முக்கோணம். பயிற்சித்தால் பார்ப்போம். சரியானதை தேர்ந்தெடுத்து வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், முதல் வரிசையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே வட்ட வடிவமானவை, அதனால் வட்டத்திற்கு வட்டமிடுவோம். அடுத்ததில் பாருங்கள், அது சதுரம். மூன்றாவது வரிசையில் உள்ள பொருட்கள் செவ்வக வடிவத்தில் உள்ளன. 4வது வரிசையில் உள்ள பொருட்களை பாருங்கள், அவை எல்லாமே முக்கோண வடிவம். அடுத்த ஒரு வினா கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் வடிவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம். குழுவில் சேராததை கண்டுபிடித்து சரி என்று குறியிடுக. இப்போ முதல் வரிசையில் பார்த்தோம்னா சேராதது எது? பட்டம். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய 3 பொருட்களுமே வட்ட வடிவமானவை. அடுத்த வரிசையில் பாருங்கள், பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா கேக். அது மட்டும்தான் சதுர வடிவம், மீதி எல்லாமே முக்கோண வடிவம். அடுத்த வரிசையில் பாருங்கள், புத்தகம். அது மட்டும் செவ்வக வடிவம், மீதி எல்லாமே சதுர வடிவங்கள். கடைசி வரிசையில் பாருங்கள், நிலா. அது மட்டும்தான் வட்ட வடிவம், மீதி எல்லாமே செவ்வக வடிவத்தில் இருக்கிறது. கீழ்காணும் படத்தில் உள்ள வடிவங்களை வண்ணங்களால் வேறுபடுத்தி பெயர்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒரு வண்ணம் தீட்டுங்க, அதனுடைய பெயர்களை கீழே உள்ள கட்டத்தில் சரியாக எழுதுங்கள். அதே போல் இந்த கொடுக்கப்பட்ட வடிவங்களை பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்த பொருளை உருவாக்குங்கள். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட வடிவங்களின் பெயர்களை எழுதி பழகுக. வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம், சாய் சதுரம், அருங்கோணம் கொடுத்துருக்காங்க. அவற்றின் பெயர்களை கீழுள்ள கட்டங்களில் சரியாகவும் அழகாகவும் எழுதுவோம்.